மாணவ சேர்க்கைங்கிறது நீங்க சர்க்குலர் கொடுத்தா தான் சேர்க்கைன்னு கிடையாது. அந்த மாணவ சேர்க்கை வந்து ரெகுலரா உங்களுக்கே தெரியும், வருஷம் வருஷம் அது நடைபெற்று கொண்டிருப்பது தான். 5 வயசு கடந்த குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வைக்க வேண்டியது வந்து ஒரு கல்வி கட்டாய உரிமை சட்டம் என்ற வகையில் அந்த கட்டாய உரிமையாக அது பார்க்கப்படுகின்றது. எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஒரு அவேர்னஸ் தான். பட் இருந்தாலும் அது ஒரு சர்க்குலராக நீங்க கேட்குறீங்க. நானும் பள்ளிக்கல்வித்துறை நாங்கள் பேசியிருக்கோம், டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் பேசியிருக்கோம் நேற்று குன்னூரில் நடந்த நிகழ்ச்சியிலும். சார், தொடர்ந்து அது ரெகுலராக போயிட்டு இருக்கா? பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு சர்க்குலராகவும் கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்தந்த பள்ளியில் ஆங்காங்கே அதை சேர்க்கின்ற பணி அது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. பட் இருந்தாலும் அதை இன்னும் அந்த அவேர்னஸை கொண்டு வர்றதுக்காக அந்தந்த கலெக்டர்ஸ்கிட்டையும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வாங்க, பேரணி நடத்துங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற அந்தந்த ஊராட்சி அளவில் இருக்கின்ற அமைப்பை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக ஒவ்வொரு பிட் நோட்டீஸ் கொடுத்து அதன் மூலமாக அவேர்னஸை கொண்டு வருங்க என்று பல விதமான இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது தொடர்ந்து நடைபெறும். நம்முடைய அரசு பள்ளி என்று வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 1 வருஷத்தில் 600,000 பேர் நம்ம சேர்ந்து நம்ம நம்பி வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முறையும் அது அதிகமாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்லை, இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு இதுவும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வரல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முதலமைச்சருடைய ஆஃபீஸ் என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். இல்லம் தேடி கல்வியில் கூட பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வந்து நமக்கு வந்து சில விதிகளை வகுத்திருக்கிறோம். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதை தளர்த்தி 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தாலே போதும், மலை பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு அவங்க வந்து பாடம் நடத்தலாம்ங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல் எங்கெங்கெல்லாம் அது அந்த டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்கின்றதோ அதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டிய பணி எங்களுடைய பணி. ஏற்கனவே கூட்டத்தொடரில் பேசின மாதிரி தான் இந்த 1 வருஷத்தை பார்த்தீங்கன்னா 9494 டீச்சர்ஸ் இடத்துக்கு தேவைப்படுகின்றது. அதை அதுக்கு தனியாக ஒரு கேலண்டரை நம்ம போட்டுட்டோம் டிஆர்பி மூலமாக. கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படுகின்ற முயற்சி நாங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அது விஷயமா முதலமைச்சர் வந்து எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 670,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஸ்டார்டிங் வித் 10th 11th 12th வந்து 2,88,000 2,25,000 இப்படி ஒவ்வொரு விதமாக போகும்போது கிட்டத்தட்ட 670,000 பேர்கிட்ட வராங்க. அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனியாக ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்ற முடிவில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இமீடியேட்டா ஜூன் மந்த்ல இருந்தாலும் ஜூலை மாசத்துல எழுதுவதாக இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் எழுதுவதாக இருந்தாலும் அவரை பள்ளிகளுக்கு வரவழைத்து அதை வந்து அவங்களை எழுத வைக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஏன் வரவில்லை என்கின்ற அந்த காரணத்தை நம்ம கண்டறிய வேண்டியது நமது கட்டாயமாக இருக்கின்றது. ஆக அந்த பணியிலும் எங்களுடைய பிஆர்டிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எங்களுடைய ஆபீசர்ஸ் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக யார் யாரும் எழுதவில்லையோ அவர்களை தயவு செய்து எழுத வருமாறு நாங்கள் இந்த உங்களை மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அரசு பள்ளியிலும் இது போன்ற சிலம்பங்களுக்கு அன்று என இது நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு என்று சொல்லும் பொழுது அதை மேம்படுத்த வேண்டும், அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் என்கிற வகையை எங்களுடைய பள்ளிகளுக்கு செயல்படுத்தும்.